பேர் சொல்லுங்க. என் பொண்ணு பேரும் அஸ்வின். என் பொண்ணு பேர் அஸ்வின். ரொம்ப வயிற்று வலியால் இருந்தா எது சாப்பிட்டாலும் வாமிட் ஆயிரும், மோஷன் போயிரும். ரொம்ப வலியில துடிச்சிட்டு இருந்தா டாக்டர்கிட்ட போகணும், ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. 4 சென்டிமீட்டர் கட்டி இருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் எங்கள் தெரிஞ்சவங்க மூலியமாக இங்கே சொன்னாங்க, போங்க, பொண்ணுக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் க்யூர் ஆயிரும் அப்படின்னாங்க. 3 நாள் தொடர்ந்து வந்து இன்னைக்கு 4வது நாள் வலி நின்றுருக்கு, வாமிட் நின்றுருக்கு, மோஷனும் இப்போ போகிறதில்ல. கரெக்டாக எப்பவும் போல் நார்மலாக போகிறப்பல இப்போ இங்கே வந்து பரவாயில்ல. என் பொண்ணுக்கு நல்லா இருக்கு. எவ்வளோ நாளாக இருந்ததுங்க? பெயின் வந்து 1 மாதமாக இருந்தது என் பொண்ணுக்கு. 4-5 டாக்டர் கன்சல்ட் பண்ணோம், என்னென்னே தெரியலேனாங்க. அப்புறம் ஈரோடு கூட்டிகிட்டு போனோம், அங்கே தான் சொன்னாங்க, இந்த மாதிரி உங்கள் பொண்ணுக்கு வயிற்றில் கட்டி இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணால் தான் க்யூர் ஆகும், ஸ்டமக் பெயின் எல்லாம் நீங்கள் போடக்கூடாது, மாத்திரை போட்டு இருந்தீங்கனாலும் கேட்காது அப்படின்னாங்க. நான் ரொம்ப பயந்து அழுதுட்டு இருந்தேன். அப்போ தான் அக்குப்பஞ்சர் மூலமாக கேள்விப்பட்டு நான் இங்கே வந்தேன். என் பொண்ணு இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கிறாப்ல. முன்னாடி ரொம்ப பெயின் தாங்க முடியாமல் நைட்லாம் தூங்கவே முடியாது, ஸ்கூலுக்கும் போக முடியாது. இப்போது இங்கே வந்து 4th சிட்டிங்லேயே எனக்கு பெயினே இல்லாமல் இருக்குது, எல்லாமே ரெக்டர் ஆகிடுச்சு. ஒன்று சாஃப்டாக லூஸ் மோஷன் ஆகும், இல்லைனா வாமிட் வந்துடும், அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இப்போ நான் நார்மலாக இருக்கேன். மருத்துவத்தின் மூலம் நிறைய நாடி பரிசோதனை செய்து வியாதி எப்படிப்பட்ட தன்மை இருந்தாலும் சரி, எவ்வளோ நாள் இருந்தாலும் சரி, முறையான ட்ரீட்மெண்ட் தரப்போ அந்த வியாதி 100% ரெக்கவர் ஆகும். கொஞ்சம் அவன் உடல்நிலையை பொறுத்து க்யூரன்சி அப்படிங்கிற முன்னத்தில் வந்தாலும் எல்லா வியாதிக்குமே நல்ல ஒரு க்யூரன்சி 100% முற்றிலும் ஜெயமாக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க.